அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது கதகளி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கதகளி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கதகளி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்கை கூத்து அப்படிங்கிற ஒரு கூத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பண்டைய தமிழகத்தில் தமிழர்களால் நடத்தப்பட்ட ஒரு வகையான கூத்து வந்து சாக்கை கூத்து என்று அழைக்கப்பட்டது. அந்த கூத்தை நடத்தியவர்கள் வந்து சாக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் அந்த கூத்து எப்படி நடத்துவார்கள் என்றால், ஒரு முக்காலி போட்டு அமர்ந்து கொள்வார் அந்த சாக்கியர். அவர் சொல்ல 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 அவருக்கு பின்னாடி நம்பியார் என்று ஒருவர் நின்று கொண்டிருப்பார். அவர் முழவு இசைத்து கொண்டிருப்பார். அதற்கு முன்னாடியாக நங்கையர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தாளத்தை தட்டி கொண்டிருப்பார். அவருக்கு எப்பொழுதெல்லாம் அந்த தாளத்தை தட்ட வேண்டுமோ அந்த சமயங்களில் அவர் அந்த தாளத்தை தட்டி கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சாக்கை கூத்து. இது புராண கதைகளில் இருக்கக்கூடிய கதைகளை எடுத்து அதை நடித்து காட்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். அந்த கதையோடு கிளை கதைகளையும் இணைத்து பேசக்கூடிய வகையிலே வந்து இது நடத்தப்படும் பொழுது தம்மை மறந்து அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்க வகையிலே மிக சிறப்பாக ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு கூத்து. இந்த கூத்து இன்றைய காலத்தில் தமிழகத்தில் குறைந்து விட்டாலும் கூட அங்கு கேரளாவில் வந்து அது முக்கியமாக அந்த திருவாங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்திலுமே அந்த திருவிழாக்களின் போது மிக சிறப்பாக இந்த சாக்கியர் கூத்து ஆடப்படுகிறது. அது மட்டும் அல்லாது இலக்கியங்கள் என்று பார்த்தால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்காக சேரன் செங்குட்டுவன் கல்லை எடுத்துக்கொண்டு கோவில் கட்டுவதற்காக கல்லை எடுத்துக்கொண்டு வருகின்றான். அந்த கலைப்பை தீர்ப்பதற்காக அந்த அவன் முன்பாக சாக்கியர் கூத்து நடைபெற்றதாக சிலப்பதிகாரத்தில் நாம் அந்த பதிவினை நாம் காணலாம். அதுபோல சோழ நாட்டிலும் அந்த சாக்கியர் கூத்து மிக பிரபலமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது காமரசவல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு சாக்கியருக்கு அவருடைய அந்த நடனத்தை அந்த கூத்தை வந்து சிறப்பித்து பாராட்டி முதலாம் ராஜேந்திரன் அதாவது சாக்கை மாராயன் என்ற பட்டத்தை வழங்கியதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. இது இந்த சாக்கையர் கூத்தை வந்து பின்பற்றி நமக்கு உருவானது தான் வந்து ராமநாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கூத்து. இந்த கூத்தை வந்து கேரளத்து கோட்டையத்து அரசன் தான் இதை உருவாக்குறான். இவன் எதுக்காக உருவாக்குறான் அப்படின்னா, கண்ணன் ஆட்டத்துக்கு போட்டியாக ராமநாட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமநாட்டத்தை உருவாக்குறாரு. அதாவது கேரளத்து அந்த கோட்டையத்து அரசன் தான் இதுக்கு பிதாமகன்னே சொல்லணும் அந்த ராமநாட்டத்துக்கு. அந்த ராமநாட்டத்திலிருந்து ஒரு பிரிவு தான் கதகளி என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக கதகளி, அதாவது பண்டைய சாக்கை கூத்துலேருந்து நம்ம வந்து நேரடியாக கதைகளி நேரடியாக அப்பறந்து வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த சாக்கை கூத்து, சாக்கை கூத்து மரபிலிருந்து ராமநாட்டம், ராமநாட்டத்திலிருந்து ஒரு பிரிவாக இந்த கதைகளி உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இன்றைக்கி ஒரு நம்ம புதிய ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.